வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம பார்க்க போற டாபிக் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் இன் பைத்தான். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம சேனல் கற்றல் காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தா அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு அசைன் வேல்யூஸ் டு த வேரியபிள்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன? அது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான். ஒரு வேரியபிள் நான் எடுத்துருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்னு. அந்த வேரியபிளில் ஒரு வேல்யூவை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். டென்னுன்னு ஒரு வேல்யூ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்படி வந்து இந்த வேல்யூ டென்னை வந்து எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. அப்போது ஈக்குவல் டு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஈக்குவல் டு டென். அப்போது இந்த இடத்துல அந்த ஈக்குவல் டு தான் என்ன? என்னுடைய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இன்னும் தெளிவாக இதை எப்படி சொல்லலான்னா, உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலையை வந்து கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வேலை வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களை வந்து கடைக்கு போக சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வேரியபிள் யார்? நீங்கள் தான். அப்படி தானே, நீங்கள் தான் வந்து ஒரு வேரியபிள். உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த வேலை தான் வேல்யூ. யார் உங்களுக்கு அந்த வேலையை வந்து கொடுத்தா? அசைன் பண்ணா உங்களுடைய அம்மா. அப்போ இந்த இடத்துல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யார்? உங்களுடைய அம்மா. அப்போது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்ன? ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ண நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். டிஃப்ரெண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு. எக்ஸுங்கிற வேரியபிளில் வேல்யூ ஃபைவை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஸ் ஈக்குவல் டு. எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னா என்னென்னா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். எக்ஸில் இருக்க வேல்யூ கூட ஃபைவை ஆட் பண்ணி அந்த மொத்த வேல்யூவை எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். மைனஸ் ஈக்குவல் டு, எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அப்போது என்ன பண்ணுறோம்? எக்ஸில் இருக்கிற வேல்யூ கூட ஃபைவை மைனஸ் பண்ணி நம்ம எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இதே மாதிரி தான் மல்டிப்ளை ஈக்குவல் டு மல்டி. அப்போது எக்ஸ் மல்டிப்ளை ஈக்குவல் டு ஃபைவ். அப்போ இந்த இடத்துல இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மல்டிப்ளை ஃபைவ். அப்போது எக்ஸ் எக்ஸோட வேல்யூ கூட ஃபைவ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ வந்து இதை நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷனாகவே நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நான் என்னுடைய ஐடியலி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு கம்பைலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி என்னோடய வேல்யூ ஃபைவ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போது என்ன ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவீங்க? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள், அவுட்புட் ஃபைவ். எக்ஸில் வந்து ஃபைவ் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபைவ். அப்போது இந்த இடத்துல என்னாகும்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவாக மாறிடும். அப்போது ஆல்ரெடி நம்மளோட எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? ஃபைவ் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸு கூட ஃபைவ் ஆட் பண்ணி எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட எக்ஸ் வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? டென் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய எக்ஸில் ஃபைவ் இருந்துச்சு. இப்போது நான் அது கூட இன்னும் ஃபைவ் ஆட் பண்ணி என்னுடைய எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் வந்து எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஃபைவ். இந்த இடத்துல இது எப்படி மாறிடும்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபைவாக மாறிடும். ஆல்ரெடி வந்து எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? கடைசியாக டென் இருக்குது. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு டென் மைனஸ் ஃபைவ். டென் மைனஸ் ஃபைவ் ஃபைவ். அப்போ எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? ஃபைவ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். கரெக்டானு பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், நம்மளுடைய அவுட்புட் ஃபைவ் கிடச்சிருச்சு. ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ். எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? ப்ரீவியஸாக டென் இருக்குது. அப்போ டென் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் வந்து எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், எக்ஸ் மல்டிப்ளை ஈக்குவல் டு ஃபைவ். அப்போது இந்த இடத்துல என்னவா மாறும்? எக்ஸில் என்னவா இருக்குது வேல்யூ? ப்ரீவியஸாக ஃபைவ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஃபைவ். ஃபைவ் இன்ட்டு ஃபைவ். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு வேல்யூ? டுவெண்ட்டி ஃபைவ். கரெக்டாக கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட், எக்ஸ்
division equal to 5. So, x equal to x divided by 5. X oda value na namakku 25. 25 divided by 5, 5. Appadana. அப்போ இப்போ xல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் 5 வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் இப்போ நம்ம x பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க 5.0 ஏன் 5.0 கிடைச்சிருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் நார்மல் டிவிஷன் நார்மல் டிவிஷன் வந்து என்ன பண்ணும் நமக்கு ஃப்ளோட் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும் நெக்ஸ்ட் x equal to 10 னு நான் ஸ்டோர் பண்றேன் x floor division equal to 5 அப்போ x equal to x floor division 5 அப்போ என்னாகும் நம்மளுடைய வேல்யூ xல என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் 10 வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்போ 10 floor division 5 அப்போ நமக்கு அவுட்புட் x வந்து என்ன கிடைக்கும் 2 ஏன்னா floor division என்ன பண்ணும் நமக்கு only integer value தான் ரிட்டர்ன் பண்ணும் நெக்ஸ்ட் x exponent equal to 5 அப்போ அவுட்புட் பாருங்க x ஓட வேல்யூ 32 x equal to x exponent 5 அப்போ x ஓட வேல்யூ நமக்கு ப்ரீவியஸா என்ன கிடைச்சிருக்கு 2 அப்போ என்ன ஆகும் எக்ஸ்போனன்ட் என்ன பண்ணும் நம்மளுடைய செகண்ட் வேல்யூவை ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பவரா கொண்டு போயிடும் 2 பவர் 5 என்ன 32 அப்போ x ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சு 32 வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு x மாடுலோ ஈக்குவல் டு 5 x ஓட வேல்யூ என்ன நமக்கு ப்ரீவியஸா 32 x equal to x மாடுலோ 5 x ல என்ன வேல்யூ இருக்கு 32 32 மாடுலோ 5 என்ன வேல்யூ மாடுலோ ஆபரேட்டர் என்ன பண்ணும் நமக்கு only ரிமைண்டர் தான் ரிட்டர்ன் பண்ணும் சோ அதனால என்ன ஆயிடுச்சு நமக்கு 2 வந்து அவுட்புட் வந்து x ல வந்து ஸ்டோர் ஆகி நமக்கு கிடைச்சிருச்சு ஓ அசைன்மென்ட் ஆபரேட்டர் என்ன பண்ணுது ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆபரேட்டர் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இப்போ வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் வந்து கிளாரிஃபை பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஆபரேட்டர் பத்தி டீடைலா பார்க்கலாம் நன்றி வணக்கம்